வாரம் இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஆண்மையிலை பற்றிக்காக ஜெபிப்போம். சிஸ்டரை பற்றி சொல்லணும்னா, கடந்த 3 ஆண்டுகளாக விரியூர் கான்வென்ட்ல ஹாஸ்டல் இன்சார்ஜா இருந்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில உடல்நலை குறைவு ஏற்பட்டோ அல்லது தலைவலி காய்ச்சல் என்றோ படுத்ததே இல்லை. அவங்க ஒன்றும் பெரிய பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ பெரிய பெரிய பொறுப்புகள் அவங்க இருந்ததில்லை. அவங்களுடைய வாழ்நாளையில அவங்களுடைய சபையில என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ அந்த பொறுப்பை சரிவர செய்வதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது கன்னியாஸ்திரிகளுக்கென்றே உரிய ஏழ்மை, தாழ்ச்சி, கண்ணியம் இவற்றில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இப்பொழுது உயிரோட இல்லை. அவங்க வாழ்நாளில் ஒரு கன்னியாஸ்திரியா வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப புனிதமான வாழ்க்கை. இன்று சிஸ்டர் அவங்க எனக்குரிய உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு 10 நாள் கூட ஆகல, 10 நாள் தான் பெட்ல இருந்தாங்க, உடனே இறந்துட்டாங்க. சிஸ்டர் மேரி பெனடிக்டா அவர்களுடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக விரியூர் இம்மாக்கேட் கல்லூரியில் பணி செய்யக்கூடிய அத்துணை பேராசிரியர்களும் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னொரு எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருவுளம் இன்னொரு நிறைவேறுவது போல மண்ணொழுகை நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயத்தின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயத்தின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தந்தை மகன் தூய ஆவி